என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். இந்த பதிவில் புலியை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறியலாம். பொதுவாக புலிகள் எதை குறிக்கும் என்றால், பிறர் கடுமையாக நடந்து கொள்ளுதல், பிறரை குறித்த பயம், பிறரிடம் உணர்ச்சி வசப்படுதல், நமது தைரியம் மற்றும் நமது மனபலம் பற்றியும் குறிக்கும். இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். கனவு காண்பவர் இறந்த புலியை பார்ப்பது போல் கண்டாலோ அல்லது புலியை கொல்வது போல் கண்டாலோ, கனவு காண்பவருக்கு இது ஒரு கெட்ட காலமாக தற்பொழுது தெரிந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் விரைவில் மறைந்து போகவிருப்பதை குறிக்கிறது. எனவே பிரச்சனைகளை தீர்க்க இதுவே சரியான தருணமாக பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரவும் அறிவுறுத்துகிறது. புலியை கனவு காண்பவர் தன்னுடைய வளர்ப்பு பிராணியாக வளர்ப்பது போல் கண்டால், கனவு காண்பவருக்கு இது ஒரு அறிவுறுத்தும் கனவாக, வரவிருக்கும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளவும், பிறருக்கு தொந்தரவு தராத வகையில் தன் காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள அறிவுறுத்துகிறது. கனவில் பெண் புலி தன்னுடைய குட்டி புலிகளை பாதுகாப்பது போல் கனவில் அறிந்தால், கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் பிரச்சனை, அதாவது அவர்களின் அன்பிற்குரியவர்களை பாதுகாக்க வேண்டிய நிலை வரவிருப்பதை குறிக்கிறது. திருமணம் ஆனவராக குழந்தைகள் இருந்தால், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என கண்டறிந்து பாதுகாக்க அறிவுறுத்துகிறது. சர்க்கஸில் உள்ள புலியை பார்ப்பது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு இது ஒரு அறிவுறுத்தும் கனவாக, ஏதோ மறைமுகமான ஆபத்து வரவிருப்பதையும், அதற்கு நெருங்கிய நட்புறவுகளே காரணமாக இருக்கலாம் எனவும், வேலை செய்பவராக இருந்தால் உடன் பணிபுரிபவர்களால் வரவிருக்கும் ஆபத்து பற்றியும் குறிக்கிறது. எனவே கவனமாக இருக்க அறிவுறுத்துகிறது. புலி கனவு காண்பவரை தாக்குவது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு வாழ்வில் ஒரு பாதுகாப்பற்ற நிலை வரவிருப்பதையும், பிரச்சனைகள் வாழ்வில் வர தொடங்கவிருப்பதை முன்னறிவிக்கும் கனவாக இது இருக்கும். கருப்பு நிற புலியை கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு இது ஒரு நல்ல கனவாக, நிறைய வழிகள் பணம் சம்பாதிப்பதற்கு அறிந்து கொள்ளவிருப்பதையும், நல்ல ஆதாயம் கிடைக்கவிருப்பதையும் குறிக்கிறது. கனவு காண்பவர் தூங்கிக் கொண்டிருக்கும் புலியை காண்பது போல் கண்டால், கனவு காண்பவர் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சவால் போல எதிர்நோக்கி அதை முறியடித்து நல்ல அமைதியான வாழ்வு வாழவிருப்பதை குறிக்கிறது. பெரிய புலியை கனவில் கண்டால், கனவு காண்பவர் நல்ல அறிவு முதிர்ச்சியுடன் யாரிடமும் தன்னுடைய மன உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் தன்னுடைய பிரச்சனைகளை தானே சமாளிப்பவராக இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. கனவில் புலியையும் சிங்கத்தையும் ஒருங்கே பார்ப்பது போல் கண்டால், கனவு காண்பவருக்கு என்ன தேவையோ அல்லது தன் குறிக்கோளை நிறைவேற்ற தானே கடுமையாக முயற்சித்து குறிக்கோளில் வெற்றி பெறும் நிலை இருக்கும் என உணர்த்துகிறது. கனவில் புலியை பிடிப்பது போல் கண்டால், கனவு காண்பவரை மனவருத்தப்படும்படியாக பேசும் நபர் வாழ்வில் வெற்றியடைய மாட்டார் எனவும், எனவே கனவு காண்பவருக்கு வாழ்வில் நல்ல தெய்வ பாதுகாப்பு வரவிருப்பதை குறிக்கிறது. வெள்ளை நிற புலியை கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு எது நல்லது என அறிய அறிவுறுத்தியும், அதாவது இப்பொழுது உண்மையாக தனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து தேவையில்லாததை விட்டுவிட்டு தேவையான காரியங்களை நிறைவேற்ற அறிவுறுத்துகிறது. கனவில் கூண்டில் இருந்த புலி வெளியே வந்துவிட்டது போல் கண்டால், கனவு காண்பவர் அவருடைய பிறரிடம் காட்டும் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள அறிவுறுத்தியும், ஏனெனில் பிறரை தன் பேச்சால் மனவருத்தப்படும்படி அவர் செய்து விடுவார் எனவும், அதனால் பிறரிடம் உள்ள உறவு முறை பாதிக்கப்படவிருப்பதையும் குறிக்கிறது. அடக்கப்பட்ட அல்லது பழக்கிய புலியை கனவில் கண்டால், வாழ்வில் நல்ல நிலை கனவு காண்பவருக்கு வரவிருப்பதையும், எனவே நல்ல நேரம் எடுத்து திட்டங்களை தீட்ட அறிவுறுத்துகிறது. குட்டி புலியை கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல நட்புறவுகள் பற்றி குறிக்கிறது. ஆனால் அவர்களை நன்கு கவனிக்க அறிவுறுத்தியும், அவர்கள் உங்களுக்கு நீண்ட நாள் இருப்பார்கள் எனவும், ஆனாலும் நச்சுத்தன்மையுடன் பழகும் நபர்களிடம் கவனமாக இருக்கவும் அறிவுறுத்துகிறது. இதுவரை புலியை கனவில் கண்டால் என்ன பலன் என அறிந்தீர்கள்? இது போன்ற கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.